ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இரு நாட்டு அரசுகளும் பேச்சு நடத்த வேண்டுமென இலங்கை அமைச்சர் விஜயகலா வலியுறுத்தல். நடுவன் பாடத்திட்ட பள்ளிகளில் சமஸ்கிருத மொழியை திணிக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கும்பகோணம் மகாமக தீர்த்தவாரி விழாவில் பங்கேற்பதற்காக 10 லட்சம் பக்தர்கள் குவிந்துள்ளதாக தகவல். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அம்மன் கோவில் வைரத்தேர் வெள்ளோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மீது மர்ம நபர் மிட்டாய் பொட்டலம் வீசியதால் பரபரப்பு. ஜாட் இனத்தவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்கு குழு அமைக்க உள்துறை அமைச்சகம் முடிவு. கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுக திமுகவுக்கு சாதகமாக கருத்து திணிப்பு வெளியிடப்படுவதாக வைகோ குற்றச்சாட்டு. ஆவடியில் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பதாகை மூலம் பொதுமக்கள் எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் மாயமானதாக தகவல். சிரியாவில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் 46 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.